தமிழ்நாடு நாள் பேருரை நிகழ்த்த வந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தமிழ்நாடு நாளை உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு கொண்டாடியிருக்க வேண்டும். இன்றைக்கு கேரளாவில் மரியாதைக்குரிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுடைய தலைமையில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய விக்ராம் எல்லாம் சேர்ந்து அங்கே கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த கேரளாவை மான மலையாளிக்கும் மான மலையாள தகப்பனுக்கும் பிறந்த ஒரு மலையாளி அந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்நாடகாவிலே கர்நாடக பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த கன்னட மண்ணை, அந்த கர்நாடகாவை மண்ணையும் மக்களையும் சேர்ந்த ஒரு மான கன்னடன் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆனா இங்க ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 இருந்துவிடக் கூடாது என்பதிலே திமுக ஏன் இவ்வளவு கவனமாக இருக்கிறது? 2019 மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசாங்கம் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று அறிவிக்கிறது. 1956 நவம்பர் 1 தான் தமிழ்நாடு பிறக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் கேட்கிறாரு, என்றால் லூசு பயலே, லுச்சா பயலே, அட முட்டா பயலே அப்படின்னு அவர் பல பேர் கேட்கிறாங்க. புள்ள பிறந்த நாளை கொண்டாடுவியா, இல்ல பேர் வச்சனால கொண்டாடுவியா, இல்ல பெர்த் சர்டிபிகேட் அடிச்சனால கொண்டாடுவியா? ஏங்க, எனக்கு கல்யாணம் முடியுதுங்க, ஆகஸ்ட் 22. கல்யாணம் முடிஞ்ச நாள் எனக்கு திருமண நாளா, இல்ல நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ற ஒரு வாரம் கழிச்சு அது எனக்கு திருமண நாளா? இவன் என்ன சொல்றான், 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு பிறந்திருக்கலாம், ஆனா 1968 ஜூலை 18 தான் அண்ணாதுரை ஜீவோ போட்டாரு, அதனால அரசாணை போட்டனால தான் தமிழ்நாடு நாளுங்கிறான். சரி, அரசாணை ஜூலை 18 போட்டாரு, ஆனா 1969 ஜனவரி 14 தானே அது நிறைவேறி இருக்கு, அப்ப அந்த நாளை கொண்டாடுவியா? எவ்வளவு முட்டாள் கூடிய கூட்டத்தை சிக்கிருக்க பாருங்க. கேரளாவில மலையாளிக்கு தெரியுது தன்னுடைய நாள் எது என்று, கன்னடனுக்கு தெரிகிறது, தெலுங்கலுக்கு தெரிகிறது, ஆனால் திமுகவுக்கு தெரியாதா? தெரியும். ஏன், நவம்பர் 1 நாளை கொண்டாடினா மாப்பூசியின் மாப்போசியுடைய புகழ் பேசப்படும். நவம்பர் 1 தேதியை கொண்டாடினால் எங்களுடைய தாத்தன் நேசமணியின் புகழ் பேசப்படும். நவம்பர் 1 தேதியை கொண்டாடினால் எங்கள் தாத்தன் சங்கரையனுடைய புகழ் பேசப்படும். அப்ப என்ன பண்ணணும், அதை அழிக்கணும். அழிச்சிட்டு அண்ணாதுரை கலைஞர் இவங்க தான் தமிழ்நாடு உருவாக்குறாங்க. அண்ணாதுரை கால் சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே லாலிபப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே, 10 அவர் இருக்கும் போதே, செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடினும் பேச்சினிலே இது சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடிட்டான் பாரதி. வள்ளுவன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, காவிரி தன்மண்ணை பாலாறு, தமிழ் கண்டதொரு பொய்யை வைர்நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு, முத்தமிழ் மாமுனி நீள்வரையே நின்று மொய்ப்புறம் காக்கும் தமிழ்நாடு, செல்வம் யாவும் உண்டு புவிமையிலே அவை அத்தனையும் கொண்ட தமிழ்நாடு என்று, தமிழ்நாடு 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 என்று எங்கள் பாட்டன் பாரதி 1918 பிறந்துட்டான். கருணாநிதி பிறக்கவே இல்லை, அண்ணாதுரை அரகோச போட்டு காலம்டா. கருணாநிதிக்கு தாத்தாவுக்கு 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 தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிலப்பதிகாரத்தில் இமிழ்கடல் பரப்பிய, இமிழ்கடல் பரப்பி வேலியாக்கிய தமிழ்நாடு என்றும், பதிற்று 10 இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கி என்றும் பெரியார் அண்ணா கலைஞருடைய 7வது தலைமுறை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் பாட்டன் இளங்கோவடிகள் பாடிட்டு போயிருக்காண்டா. இத்தமிழ்நாட்டுக்கு தான் தமிழ்நாடு பேர் வச்ச, சீமானுக்கு நாங்க தாங்க சீமான் பேர் வச்சோம். ஏ லூசு, சீமானுக்கு சீமான் ஏன் பேர் வைக்க, அவங்க தான் ஆத்தாளுங்க அப்பனு வச்சிட்டாங்களே. சாட்டை துறைமுனுக்கு சாட்டை துறைமுனு பேர் வச்ச, எவனா சொல்லுவானா, அவன் பேரே அதுனப்பா, அவன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்களாம். அந்த நாளை கூட கொண்டாட மனமற்று எடப்பாடி பழனிசாமி போட்ட அரசாணையை தூக்கி குப்பையில போட்டுட்டு 2020 இவர் வந்த உடனே மீண்டும் ஒரு அரசாணை, அது அண்ணாதுரை கொண்டு வந்தனாலதான் நாங்கள் கொண்டாடுவோம். அப்ப இந்த நவம்பர் 1 அது நாங்கள் வந்து எல்லை போல காத்த வீரர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பொற்களி வழங்குவோம். உன் பொற்களியை தூக்கி குப்பையில போட, உன் பொற்களிய தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போறீங்க பாருங்க. இந்த தலைவர்களில் யாரு படமாவது சிலையாக இருந்துட்டா நான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு படம், ஒரு சிலை, ஒரு வரலாறு. ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத அண்ணாதுரைக்கு அண்ணா நகர், அண்ணா சாலை, அண்ணா மேம்பாலம், அண்ணா நூலகம்,
அண்ணா மருத்துவமனை, பெரியார் பல்கலைக்கழகம், பெரியார் மருத்துவமனை, பெரியார் பாலம், பெரியார் பேருந்து நிலையம், பெரியார் திடலு, பெரியார் நகரு, கலைஞர் கருணாநிதி நகரு, கலைஞர் கருணாநிதி பல்மோக்கு கூர் மருத்துவமனை, கலைஞர் கருணாநிதி கோட்டம், கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதியுடைய அம்மையார் அஞ்சுகம் பெரிய போராளி, வேலுநாச்சியருக்கு வயசு மூத்தவங்க அவங்க, அஞ்சுகம் அஞ்சுக தாய் பெரிய போராளியில கருணாநிதி பத்திருக்காங்க இல்லையா, அஞ்சுக தாய் பேருந்து நிலையம், முத்துவேளர் பேருந்து நிலையம், எப்பேற்பட்ட கூட்டத்தில் பிறந்து விட்டு நம்முடைய இன அடையாளங்கள் அத்தனை மறைச்சிட்டான். எங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பசுமன் தெய்வ திருமலா முத்துராமலிங்கத்தினுடைய நினைவிடத்திற்கு அண்ணன் சீமானவரோடு சென்றிருந்தோம். உண்மையில நெஞ்சு கொதிச்சிருச்சு, வெறி ஆயிட்ட, நாளாம் வெறி ஆயிட்ட. முத்துராமலிங்கத்தினுடைய நினைவிடத்துல போய் நின்றுட்டு 3 நிமிஷம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார். 3 நிமிஷத்துல 6 நொடிகள் மட்டுமே முத்துராமலிங்க தேவர் குறித்து பேசுகிறார். 3.5 நிமிஷம் இருக்கு. அதை எம்கே ஸ்டாலின் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நானாவது 10.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் சீமான் தம்பி, 10.5 லட்சம் சப்ஸ்கிரைபர். அப்ப ஸ்டாலினோட எவ்வளவு பெரிய ஆளு, என் சேனல்ல என் சேனல்ல நான் வீடியோ போட்டா 1.5 லட்சம் பேர் பார்ப்பேன் ஒரு 1 ஹவர்ல. நீ போட்டுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் பேசாரு, 777 பேர் பார்த்திருக்கான், அது 80 தடவை நான் பார்த்திருக்கேன். ஏதாவது கண்டென்ட் சிக்குமா, ஏதாவது கண்டென்ட் சிக்குமா, நான் பார்த்தேன். இல்லை 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 இல்லை, இன்னைக்கு லைவ் போகுதுடா, இன்னைக்கு லைவ் போகுது. தாய் தமிழ், நாம் தமிழர் கட்சி, எங்களுடைய யூடியூப் சேனல் லைவ் போயிட்டு இருக்கு. செந்தமிழ் சீமான் பேசும்போது லைவ் பாடுறா, 9000-10000 பேர் லைவ் பாப்பாண்ட லைவ். ஏன்னா பேசுவாரு, பேச தெரியும், பேசுவாரு. அவர் பேசுறாரு 3.5 நிமிஷத்துல, மேட்ருக்கு வந்துடுறேன், முடிக்க போறேன். அதுல 6 செகண்ட் முத்துராமலிங்க தேவரை பத்தி எதையுமே பேசினாரு. விடுதலைக்காக போராடிய முத்துராமலிங்க தேவருக்கு வீர வணக்கம் புகழ் வணக்கம் செலுத்துவதிலே உள்ளபடியே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆக எங்களுடைய தலைவர் அவர்களால் 1961 ஆண்டு உத்தராமலிங்க தேவர் இழந்த பொழுது முதல் முதலே இங்கே வந்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். 1969 ஆண்டு மதுரையில அவருக்கு நினைவு மட்டம் சிலைகள் அமைக்க வேண்டும் என்று சொன்னது எங்கள் தலைவர் அவர்கள் தான். ஆக மூக்கையா தேவர் அவர்கள் அங்கே கோரிப்பாளையத்தில் சிலை அமைக்கும் பொழுது அங்கே வி வி கிரியவர்களை அழைத்து வந்தது எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். ஆக வேள நீளிதள்ளூர் சக்கர கோயில் உசலவட்டி இந்த கல்லூரி எல்லாம் அமைக்கும் பொழுது அதுக்கு உதவிகரமானது எங்களுடைய தலைவர்கள் தான். இங்கே முடிவெட்டுகிற மட்டமோ, ஆக காடிக்க மட்டமோ, ஆக தேவர் திருமலாருக்கு வழிபட்டமோ இதெல்லாம் அமைச்சு கொடுத்து 5-5 லட்சத்தில் அமைச்சது எங்களுடைய தலைவர்களுடைய ஆட்சியில் தான். இப்பொழுது என்னுடைய ஆட்சியில் 2 கோடி ரூபாய்க்கு தனியாக வழிமண்டம் அமைக்க சொன்னதும் எங்களுடைய ஆட்சி தான். தேவரை பற்றி எங்கே பேசுவிய, எப்போ பேசுவிய, தேவரை பற்றி எப்போ பேசுவிய ஐயா ப்ளீஸ். முத்துராமலிங்க தேவர் என்றால் யார் பேச முடியுமா, எங்கள் தாத்தன் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தால் பேச முடியுமா, எங்கள் தாத்தன் சட்டசபையில் உரை ஆற்றிய உரை, பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை, குற்ற பரம்பரைக்காக ஆற்றிய உடை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆற்றிய உடை, தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குளிப்பிற்கு சமம் என்று என் தாத்தன் பேசிய வார்த்தைகளை உங்களால் பேச முடியுமா. தமிழ்நாட்டில் பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சந்தமிழன் சீமான். அதனால தான் டிடிவி கூட வந்தவன் டிடிவிக்காக நின்றான். எடப்பாடி கூட வந்தவர்கள் எடப்பாடி வாழ்க என்று கோஷமிட்டார்கள். சசிகலா கூட வந்தவர்கள் சசிகலா வாழ்க என்று கோஷமிட்டார்கள். ஸ்டாலினோடு வந்தவர்கள் ஸ்டாலின் வாழ்க என்று கோஷமிட்டார்கள். அங்கே கருணாசோடு வந்தவர்கள் கருணாஸ் வாழ்க என்று கோஷமிட்டார்கள். சிறிதர் வாண்டையாரோடு வந்தவர்கள் சிறிதர் வாண்டையாரோடு வாழ்க என்று கோஷமிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு தலைவனை பார்த்துதான் அத்தனை மக்களும் கோஷமிட்டார்கள், சீமான். அடுத்து நீங்க தான் சீமான், வாழ்க அண்ணன், நீ தானே அண்ணன், நீ தானே. அப்படி புல் அரிச்சிச்சு. அந்த சொல்லுவாங்கல்ல 100% சார்ஜ் ஏறினா ஒரு போனு, அப்படி ஆயிட்டோம் நாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு, எங்க ஒரு 5-6 வயசு பசங்க, 5-6 வயசு என் பையன் புளித்தவன் அகவன் வயசு தான் இருக்கும். எங்க அண்ண மக மாவீரன் வயசு தான் இருக்கும், ஒரு 7-8 வயசு. பேருந்துக்குள்ள இருந்து கையை நிட்டு, அண்ணன் நம்ம தான் அண்ணன், மிரண்டே யாரா நீங்க. அவன் தான் முத்துராமலிங்கத்தினுடைய நேரடி வாரிசு. சாதியாக கிடந்த பிள்ளைகளை தமிழ் தேசியமாக சீமானவர்கள் இருப்பாட்டி விட்டார்கள் என்பதை இன்றைய பசும்பொன் நிகழ்வு காட்டியது. அங்க பல கோடி பறந்துச்சு, எங்களுக்கு காசு இல்லை கொடி வைக்கல. ஆனா எவன் கோடி பறந்தாலும் அங்க அண்ணன் சீமான் தான் ஹீரோ, எவன் கோடி பறக்கட்டும், ஆனா கோட்டை எங்களோடது. ஆனா மத்தவங்க எல்லாம் ஓட்டுக்காக போனாங்க, மத்தவங்க எல்லாம் வாக்குக்காக போனாங்க, அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் தெய்வ திருமகனாரை உண்மையிலே புகழ் வணக்கம் செலுத்த போனாரு. அங்க அண்ணன் சீமான வாழ்ந்தவே ஐயா வாழ் சொல்றா, ஐயா வாழ்கன்னு சொல்றா. இப்படி ஒரு தலைவனை அந்த மக்கள் பார்த்தாங்க. பல பேர் காலையில 10 மணிக்கு உங்களுக்காக தானே காத்திருக்கோம், உங்களுக்காக தானே காத்திருக்கோம். அப்படி அப்ப மிரள மாட்டானா மிரளுவானா,
அதனால் என்ன பண்ணுறாங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, மக்களை திறந்து விட்டான் மொத்தமாக. நாலு ஒரு மணிக்கு போக வேண்டியது 4 மணிக்கு அனுப்பினா அறுப்பட்டும். அப்போதும் அந்த மக்கள் காத்து கொண்டிருந்து அண்ணன் சீமானை கொண்டாடினார்கள். அப்போ ஒரு தலைவர் உருவாக போய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுகிறோம். நவம்பர் 1, 2019 போட்டு அரசாணையை தடுத்ததற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அல்ல, எடப்பாடி பழனிசாமி அரசாணை போடுறதுக்கு சீமான் தான் காரணம் என்று ஸ்டாலினுக்கு தெரியும். அப்போ இந்த அரசாணையை ஏற்றுக்கொண்டால் நவம்பர் 1 கொண்டாட ஆரம்பித்தால் வரலாற்றுல வரலாறு திரும்பி பார்க்கும் பொழுது சீமான் ஒரு தலைவர் வந்துதான் நவம்பர் 1 கொண்டாட ஆரம்பித்தார், அது அரசாணையாக மாறியது, அது அரசு விழாவாக மாறியது என்று வரலாறு வந்துவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக திட்டமிட்டு திமுக அந்த வேலையை செஞ்சது. எத்தனை வருஷத்துக்கு செய்வ, இன்னும் 2 ஆண்டுகள் தான். 2026 இங்கே பறக்கிற கொடி தமிழ்நாடு செங்கோட்டையில பறக்கும்டா. அந்த காலத்தை நாம உருவாக்கணும். நாம கூடி கலைகிற கூட்டமாக மேகங்களாக இருக்கக்கூடாது. நாம் இனி ஒன்றுபட்டு நிக்கணும். அண்ணன் சீமான் சொல்வாங்கல்ல, எறும்பு கதை, எறும்பு போல நிக்கணும். அந்த தலை எறும்பு மூத்த எறும்பு வழி நடத்தி செல்கிறது. 2024 ஒரு கோடி வாக்கு, 2026 கோட்டையை பிடிப்பதால் நம் இலக்கு. தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.